ஒரு சில விசதிகள் வந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நெட்டில் வெளியிடுறாங்க. அதை வந்து யாராலுமே தடுக்க முடியாது, சொல்ல முடியாது. இந்த சட்டத்தை கடுமையாக்குனா கண்டிப்பாக தடுக்கலாம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் பாவம் கடை வாங்கி இருக்கிற சொத்து நாங்கள் நட்டு வீடு எல்லாத்தையும் விற்று படம் எடுக்கிறாரு, எடுத்து வெளியே வந்து உள்ளாலே நெட்டில் வந்துடுது. இது ஃபாரினில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி அங்கேருந்து தான் வரதாக தகவல் வருது. கண்டிப்பாக இதை வந்து இன்னும் மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்குறோம். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்களும் அழுத்தம் கொடுக்குறோம். அந்த மாதிரி யாராவது எடுத்து வெளியிட்டு அவங்களை நேரில் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க நாங்கள் சொல்கிறோம். அது நடந்துகிட்டு தான் இருக்குது, நடக்காமல் இல்லை. இருந்தாலும் என்ன தான் இருந்தாலும் அது சின்ன ஒரு விஷயம் வந்து யாராவது ஒரு செய்கிற தப்பு எல்லாத்தையும் பாதிக்கும். எப்படி தடுக்கிறாங்க, அரசாங்கத்தில் முறையிட்டு தான் இருக்கும், அவங்களும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. கலாச்சாரம் இது வந்து புராண படம் அந்த மாதிரி சுவாமி படங்கள்லாம் அங்கே நிறைய ஹிட் ஆகுது. இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள், கவலைகள், மக்கள் வந்து யாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. நான் கேட்டால் இல்லை, சினிமா வந்து ரொம்ப வந்து ரெண்டு மணி நேரம் அவங்க சந்தோஷப்படுறாங்க. காமெடி இந்த மாதிரி ஆர்ஆர் மூவி இந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதனால வந்து கலாச்சார படம் எடுத்தாலும் அது வருஷக்கணக்காக வந்து நிறைய பட்ஜெட் அந்தளவுக்கு யாருமே போலீஸ்லாம் இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறது இந்திய குடியரசு இருந்துச்சு. அது வந்து அகில இந்திய தலைவர் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அவர்களுக்கு, மாநில தலைவர் ஃபாதர் சூசைன் தான் அந்த என்னை வந்து களத்தில் இருந்து சொல்லியிருந்தேன். அது எனக்கு பென்ஷன் கிடச்சி ரொம்ப நெட்டுக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா எல்லாருமே எனக்கு வந்து பயங்கர எதிர்ப்பாங்க, நீங்கள் எப்படி அந்த தொகுதியில் நிற்கலாம், அந்த பெரிய பெரிய ஜாம்பாங்களாம் நிற்கிறாங்க அப்படின்னு. இது வந்து மக்கள் தான் வந்து தீர்மானிக்கிறோம். ஒரு களத்தில் இறங்குறோம், அதில் வெற்றி தோல்விங்கிறது மக்கள் கையிலையும் இறைவன் கையில் தான் இருக்குது. அப்படி மக்களையும் இறைவன் நம்பி அந்த இடத்துல நான் இறங்கிருக்கேன். ரொம்ப வரவேற்பு கிடைச்சிது. அதுவும் போக சோழியநல்லூரில், கண்ணகிரி நகர், சுனாயநகர் வந்து ஒரு 7 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. மொத்தம் தென்சென்னையிலே வந்து 18 லட்சம் வாக்காளர். அதில் 7 லட்சம் பேர் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு புது அனுபவம். எல்லாத்துலேயும் நான் இறங்கினேன், இறங்கி பார்ப்போம். வெற்றி தோல்விங்கிறது அப்புறம் தான் மக்கள் மத்தியில் நம்ம வந்து மக்கள் நம்மளை எப்படி ஏற்றுக்கிறாங்க, என்னுடைய ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க. அந்த கண்டிப்பாக எனக்கு டெபாசிட் இல்லாமல் நல்ல ஓட்டு கிடைக்க நம்பிக்கை இருக்குது. வெற்றி தொழில்ங்கிறது நான் வந்து சொல்ல முடியாது, பட் டெபாசிட்டுக்கு மேலே தான் எனக்கு ஓட்டு வருங்கிறது ரொம்ப நம்பிக்கை. கண்டிப்பாக எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தேன், மக்களுக்கும் நான் நல்லது செய்வேன். புதிய தயாரிப்பாளர், புதிய இயக்குநர்லாம் ரொம்ப ஆர்வமாக உள்ளே வராங்க. அதில் ஒரு சிலர் செய்கிற தப்புனால பயந்துட்டு ஓடிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் நடிக்க வராங்க. ஒரு படத்தில் நடித்தவொடனே ஒரு சில இளைஞர்லாம் என்ன பண்ணுறாங்க, அடுத்த படத்துல அவங்க பெரிய மெகாஸ்டார், பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகிடுறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. ஒரு படம் இட்டானா அதுக்கு மேலே இட்டு கொடுக்கணும், நம்ம கஷ்டப்படணும், அந்த மாதிரி மனசில் ஒரு பதிவு வச்சாங்கன்னா எடுத்தவொடனே எனக்கு 1 கோடி ரூபா சம்பளம் கொடு, அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்துருக்குறோம், வேலைக்கே வந்தாலும் நம்ம பணி சிறப்பாக இருக்கும். அப்போ தான் அந்த நிர்வாகம் வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். எடுத்துக்கிட்டே தடாப்படாத எம்பி அமைச்சர் எல்லாம் நடக்காத காரியம். இது எத்தனையோ ஸ்டார்லாம் நீங்கள் வந்து இருக்கிறத தெரியாமல் இருக்கிறாங்க. இது மாதிரி புதுசாக வரவங்களும் கண்டிப்பாக உழைக்கணும். நம்ம மக்கள் மத்தியில் நம்ம வந்து அறிமுகமாகணும், நடிக்கணும். இந்த மாதிரி சிந்தனையோடு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே புது ஏற்ப ரொம்ப திறமையாக வராங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய பொசிஷன் வராங்க. அதனால் ஒருத்தருக்கு வந்து இது வந்து ஒரு கூட்டு குடும்பம். பொடிஷன் தனி, நடிகர் தனி, டேரக்டர் தனியாக எடுத்துக்கிட்டு படங்கும் போது ஒரு கூட்டு குடும்பம். ஒருத்தர் மனசாக மாட்டாலே அந்த குடும்பமே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் எந்த படம் வந்து சம்பளம் வாங்கினாலுமே அது நம்மளுடைய படம், நம்ம சொந்த படம் அப்படின்னு நினச்சி நடித்தாங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றி. அது வந்து இவர் தான் டேரக்டர் தான் படம் எடுக்காமல் விட்டுட்டாரு, ப்ரொடியூசர் சரியாக பணம் கொடுக்குற, நடிகை நடிக்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய கடமை நல்லா நடித்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்து அவங்க அடுத்தடுத்து படம் எடுப்பாங்க. அதனால் மக்கள் ரசிப்பாங்கிறது என்னுடைய.